லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் July 2 செய்திகள் தொடர்கின்றன. மூளையை தாக்கும் அரிய வகை நோயிலிருந்து தற்காத்து கொள்ளும் வழிமுறைகள் தொடர்பாக பொது மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் அஜய் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருமி கேரளாவில் பரவி 3 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த நோய் பரவக்கூடாது என்பதற்காக பொது சுகாதாரத்துறை அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி, முதல்ல இந்த நோய் அப்படிங்கிறது என்ன, இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடையளிக்க இருப்பதற்காக பொது மருத்துவர் பூபதி ஜான் நம்மோடு இருந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். முதல்ல இந்த நோய் யார் யாரையெல்லாம் தாக்குது, இதனால் பொதுமக்களுக்கு எந்த அளவு பாதிப்படையுது அப்படின்னு சொல்லுங்கள். குறிப்பாக இந்த மூளையை திங்கக்கூடிய கிருமி, அதாவது அமீபா, இதனுடைய பேரே வந்து நீகிலேரியா ஃபௌலோரி என்று சொல்லக்கூடிய இந்த நேம், இதுதான் இந்த நேம். இது ஒரு அமீபா. இது என்ன அப்படின்னா, இது முன்னமே சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், சுற்றி இருக்க ஒரு கவரிங் இருக்கும், அப்புறம் தலைமுடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துடுப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இது பேர் ஃப்ளஜெல்லான்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது சம்மர் காலத்தில், அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டு பசங்கள்லாம் விளையாட போவாங்க பிள்ளைங்க, மே மாதம் இந்த மாதிரி சம்மர் காலத்தில் என்ன ஆகும், இந்த கிருமி அதிகமாக வளர ஆரம்பிச்சுக்கும். எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இந்த கிருமியினுடைய வளர்ச்சி, இதனுடைய பெருக்கமும் அதிகமாயிரும். ஆக இது யாரும் அதிகமாக பாதிக்குது அப்படின்னா குழந்தைகள், அப்புறம் அடல்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க தான் போய் குளத்துலேயும் குட்டையிலையும் ஸ்விம்மிங் பூல்லையும் போய் குளிக்கிறாங்க. அதன் மூலம்தான் இந்த கிருமி வந்து அவங்களுக்கு மூக்கில் உள்ளே போய் பரவி மூளைக்குள்ள போய் மூளையை சாப்பிட்றது. ஆக குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் குழந்தைகள் அடல்ட்டு இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுத்தமான ஒரு தண்ணியில் தான் அவங்க குளிக்கணும். அந்த மாதிரி அதை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் தான் அவங்க வந்து குளிக்கணும். அதே மாதிரி குளத்துலேயும் குட்டையிலையும் இருக்கக்கூடிய அழுக்கான தண்ணியில் அவங்க காலே வைக்கக்கூடாது, குளிக்கவும் கூடாது. அது ரொம்ப முக்கியம். பொதுமக்கள் இந்த கிருமிக்காக எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கணும்? வருமுன் காப்போம் தாங்க ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட்டில் வந்த பிறகு ரொம்ப கஷ்டம் இந்த கிருமியை பொறுத்த வரைக்கும். எங்ககிட்ட மருந்தெல்லாம் இருக்குது, அதை கொடுக்கறதுக்குள்ளேயே இந்த கிருமி மூளையில் இருக்கக்கூடிய எல்லா டேமேஜையும் பண்ணிடும், ரெண்டு வாரத்தில் பண்ணிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிருமி உள்ளே போனவங்க 99% இறந்துருவாங்க, மீதி 1% வந்து மூளை இழந்து போய் கைகால் வராமல் சுயநினைவு இல்லாமல் கோமாவில் தான் கிடப்பாங்க. அப்போ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு அழுக்கான தண்ணியில் குளிச்சிடாதீங்க. குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் போகக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அவங்க குளிக்கவே கூடாது. ஒன்று, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது அது சுத்தமான இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலான்னு ஊர்ஜிதம் பண்ணுங்கள். அது குளோரின் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அழுக்கு இல்லாத தண்ணியாக இருக்கணும், சுத்தமான ஸ்விம்மிங் பூலாக இருக்கணும். ரெண்டாவது, குளத்தில் குட்டையில் இந்த மாதிரி குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அது கேரளா போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குளங்கள் அதிகமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் போய் அந்த குளத்துலையும் ஆற்றுலையும் குளிச்சுட்டு வருவாங்க. ஆனால் தமிழ்நாடுகளில் வந்து அந்த மாதிரி இப்போ அது குளங்கள்லாம் கம்மியாக இருக்குது, அது மாதிரி இல்லை. அதனால தான் கேரளாவில் வந்து பாதிப்பு ஆகிருக்கு. அப்போ என்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சுத்தம் இல்லாத தண்ணியில் குளிக்காதீங்க, குளத்தில் குட்டையில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள், சுத்தமான நீச்சல் குளத்தில் குளிக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஊர்ஜிதம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அறிவுரை சொல்கிறோம். இந்த ஒரு நோய் மனிதனுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக 99% உயிர் பிழைக்க மாட்டார் என்பதைத்தான் மருத்துவர் சொல்லியிருக்கிறார். 1% உயிர் பிழைத்தாலும் கூட அந்த நபர் மூளைச்சாவு அடைந்த ஒரு நபராகத்தான் இருக்கிறார் என்பதையும் மருத்துவர் பூபதி ஜான் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் அஜய், சென்னை.